வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் சரியான அளவு பாலில் சுத்தமான மஞ்சள் பொடி சிறிதளவு கலந்து குடித்து வர தொண்டை வலி குணமாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறவும் வழிகாட்டுவதற்காகவும் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். வணக்கம் சார். பொதுவா சொல்வாங்க வாழ்க்கையில வந்து தானம் அப்படிங்கறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். தானம் பண்ணாக்க வாழ்க்கையில வரக்கூடிய பல சங்கடங்கள் நீங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா தானம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எக்கச்சக்கமான தானங்கள் இருக்கே சார். தானத்தை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி எங்களுக்காக கூறுங்கள் சார். அதாவது தானம் என்பது தான் உவந்து கொடுப்பது தானம், தர்மம் வேற தானம் வேற. அந்த தானம் கொடுக்கிற போது என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தவர்களுடைய தேவை அறிந்து நம்ம அதை செய்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு முதல்ல பார்க்கிறோம், ஆனால் மனம் உவந்து கொடுக்கிறோம். இப்போ இந்த தானங்கள் செய்வதனால என்ன ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் காப்பாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாபங்கள் செய்திருப்போம், நாளைக்கு நமக்கு வரக்கூடிய தலைமுறைகளும் அவர்கள் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் பல பிழைகள் செய்யலாம். அப்போ அந்த தவறுகள் இருக்கிற போது நாம் செய்த தானம் அந்த நேரத்தில் வந்து அவர்களை காப்பாற்றுகிறது. இப்ப தானத்துல இப்ப உடல் நலம் சம்பந்தமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன், அவர்கள் என்ன விதமான தானம் செய்தால் அந்த உடல்நல கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே மருத்துவ ஆலோசனை எடுப்பாங்க. இந்த தானமும் அவர்கள் கொடுக்கிற போது அது வேகமாக உடல் நலம் சரியாவதற்கு உதவும். உதாரணமா யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு தோல் நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கடுமையான தோல் நோய், ஒரு சோரியாசிஸ் மாதிரி கடுமையான நோய்கள் இருக்குங்கிறாங்க, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும், எதனால் அந்த தோல் நோய் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக பித்ரு தோஷம் ஒரு காரணமாக இருக்கும். அப்படி பல்வேறு காரணங்கள் ஜாதகத்தில் சுட்டி காட்டப்படும். அப்போ அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழை இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழை இலையை தானமாக கொடுத்தால் தோல் நோய் நீங்கும். அது பார்க்கலாம். நம்ம வீட்டு கொல்லப்புறத்தில் வாழை இருக்கும், ஆனால் வீட்டு வாசல் யாராவது அவசரத்துக்கு வாழை இலை கேட்டால் வாழை இலையெல்லாம் தர முடியாது போங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது, கண்டிப்பாக பிறருக்கு வாழை இலையை கொடுக்கணும். அதே போல ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிளகு, அந்த மிளகு தானம் செய்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுல நீங்கும். அது மாதிரி குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் முருங்கைக்காய் இருக்கிறது பாத்தீங்களா, அதை தானம் வழங்கணும். இப்படி சாஸ்திரம் பல்வேறு விஷயங்களை வரிசையாக தானங்களை சொல்கிறது. ஆகவே தானம் செய்வீர்கள், நிதானமாக தானம் செய்யுங்கள், வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறலாம். செய்த தானம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் சாத்தாங்குளத்துல இருந்து ஆனந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையன், ரெண்டு பையனுக்குமே கேட்கணும். ஒருவருக்கு சொல்லுங்கம்மா, ஒருத்தரோட பேர் சொல்லுங்க. ஒரு பையன் பேரு பிரபு ராம்குமார். ஓகே, பிரபுவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 23/8/1990. 23/8/1990. ஓகேம்மா, பிறந்த நேரம்? வியாழக்கிழமை 11:45 காலையில. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். பையனுக்கு இன்னும் கல்யாணம் முடியல, அதுக்காக கேட்கணும். கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கூடுமா சார், இப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்யா. ஆமா, பிரபுவுடைய ஜாதகம் வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, சரிங்களா? துலா லக்னத்துல அவர் பிறந்திருக்கிறாரு, கன்னி ராசியில பிறந்திருக்காருமா. அவருக்கு வந்து ஒரு நல்ல குரு பகவானுடைய அனுகூலம் அப்படிங்கறது வரக்கூடிய 2022 ஏப்ரலுக்கு மேல குரு பலம் கூடுகிறது அவருக்கு, சரிங்களா? அவருக்கு வந்து அந்த ஏப்ரலுக்கு மேல நீங்க வந்து பெண் பார்க்கக்கூடிய படலங்களை வைக்கிற போதுதான் அவருக்கு திருமண விஷயம் கூடி வரும். பெரிய தடை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல குரு சுக்கரன் கேது சேர்ந்திருக்கிறதுமா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமைகளிலே விநாயகருக்கு வழிபட்டு விட்டு பிறகு அம்மனை வழிபடணும். அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம்.
இப்படி தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகளிலே உங்கள் அன்பு மகனை சென்று வழிபட சொல்லுங்கள். அப்படி வழிபட்டு வருகிற போது நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும், பையன் கும்பிடணும். அப்படி கும்பிட்டு வந்தாருன்னா வெகு சீக்கிரம் நல்ல வாழ்க்கை அவருக்கு அமையும்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? லதா பேசுறேன் மேடம். லதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மடிப்பக்கம். சொல்லுங்க லதாமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லாம போயிருது. அவர் பிறந்த மாசத்தை யோகேஷ் பிறந்த மாசம் என்ன மாசம்மா? அக்டோபர். ஏழாவது மாசம் சொன்னீங்களா? அதனால அதுல ஒரு குழப்பம் ஆகுது. அதாவது 29/10 நீங்க சொல்றது இல்லீங்களா? 1992 மதியம் 3:45 என்ன நட்சத்திரம் சொன்னீங்கம்மா? சரிங்கம்மா. அதாவது இவருடைய ஜாதகத்துல இவருடைய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன லக்னத்துல பிறந்திருக்காருமா. இந்த மீன லக்னத்துல பிறந்த இவருக்கு நீங்க திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? திருமணத்தை செய்யறதுக்கு முன்னால பிள்ளைகளிடம் கேட்டுக்கணும், விருப்பம் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, நாங்களே பார்க்கலாமா, இல்ல நீங்களே முடிவு பண்ண போறீங்களா, இந்த விஷயத்துல தான் இந்த காலத்தில் கேட்டுக்கிட்டு தான் நீங்க அடுத்த முறையில அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள்ல இறங்கணும். அதனால ஒரு முறை உங்கள் அன்பு மகன் யோகேஷ்ட நீங்கள் பார்க்கலாமா என்பதை உறுதிப்படுத்தி கேட்டுக்கொள்ளுங்கள் சரிங்களா. இவருக்கு திருமணம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு ஜாதகம் சொல்கிறதுனா 2022 எண்டுல இவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். வரக்கூடிய பெண் வந்து வடக்கு திசையிலிருந்து வருவார். அதாவது இவங்களுக்கு சென்னையிலேருந்தே அமைந்திடும். நல்ல அழகாகவும் நல்ல குணவதியாகவும் அமையக்கூடிய ஒரு பெண் அமைகிறார். நல்ல வாழ்க்கை இவருக்கு அமையுமா? என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? சந்திரமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் அம்மா? சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய கிழமை எல்லாமே அப்படி அருமையாக அமைஞ்சிருக்குமா. இந்த பெண் குழந்தைக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமையும், நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறத இந்த ஜாதகமும் அவருக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இவங்களுடைய நட்சத்திரம் என்ன தெரிஞ்சுக்கோங்க, மேஷ ராசி பரணி நட்சத்திரம். குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா? மேஷ ராசி பரணி நட்சத்திரம். அதே மாதிரி லக்னம் அப்படின்னு எடுக்கிற போது கன்னியா லக்னம் வருகிறது. பெயர் வைக்கிற போது பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க துர்க்கையம்மனுடைய பெயர் வருகிறார் போல வைங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். துர்க்கையம்மனுடைய பெயர்ல ஏதாவது ஒரு பெயர் நீங்கள் இட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நியூமராலஜி படி எனக்கு முழுமையாக பார்த்து பெயர் வைக்கணும்னு சொன்னா அதுக்கு நேரம் நமக்கு பத்தாது. நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு முறையான வழிகாட்டுவோம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார பேசுறீங்க? சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்குதான் உங்க டேட் ஆஃப் பர்த். 9/7/1973. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சுவாதி நட்சத்திரம், ராசி துலாம் ராசி, லக்னம் இருக்கு. என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில் பிள்ளைங்களா எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும். கடன் நிறைய இருக்கு, கடன் அடைக்கணும், தொழில் நல்லா இருக்கணும்.
கூடிய விரைவிலேயே கை கொடுங்க சார், கவலையப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். என்ன தொழில் செய்யறீங்க? ஹலோ, வணக்கம் சார். என்ன தொழில் செய்யறீங்க? நாங்க அக்ரி விவசாயம், வாழை கொடுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும். உங்க ஜாதகத்துல முதல்ல ஒரு நல்ல யோகம், புத சுக்கர யோகம் இருக்கு, சரிங்களா? அப்போ உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் வச்சுக்கணும். என்னைக்குமே இந்த புத சுக்கர யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே வாழ்க்கை துணைவியுடைய சப்போர்ட் அதுல இருந்துச்சுன்னா அது அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றம் வரும். அதே போல இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல முறையில உங்களுடைய தொழிலில் முன்னேறி வருவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நெய் தீபம் விட்டுக்கொண்டே வரணும். நல்ல பசுமை தீபத்தை புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல நீங்கள் ஏற்றிக்கொண்டே வந்தால் படிப்படியான ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு செல்வந்தராக ஆகக்கூடிய நிலை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். பெண்கள் வந்து உச்சி திலகம் இடுவாங்க இல்லைங்களா, அதன் தாற்பயம் என்ன? குறிப்பாக வைக்கும் போது நாங்க ஏதாவது மந்திரம் சொன்னா எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குமா சார்? ரொம்ப அருமையான கேள்விமா. அதாவது இந்த குங்குமம் இடுவதைய தாற்பயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த பெண்களை வசீகரிக்க இந்த உலகம் ஒரு முயற்சி செய்யும். அப்போ ஒரு தீய வினைகளில், தீய பிரச்சனைகள்ல இந்த பெண்கள் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னா, இரு புருவமும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிளாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வைத்துதான் இவர்கள் மயக்குகிறார்கள், வசியம் செய்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே அதற்கு எதிரான ஒரு சக்தி வேண்டும். பெண்கள் மயங்காமல் அவ்வசியத்திற்கு ஆட்படாமல் இருப்பதற்கு, அவர்களை காப்பதற்கு ஒரு சக்தி வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கருதி ஒரு அருமையான முறையை வகுத்தார்கள். அதற்குத்தான் நெற்றியிலே திலகம் இடுதல், குங்குமம் இடுதல் என்று வந்தது. அந்த குங்குமத்திலே மஞ்சள் போன்ற இந்த இதர பொருள்கள் எல்லாம் கலந்து இருக்கிறது இல்லையா? அந்த குங்குமத்தை இரண்டு புருவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய நெற்றி பகுதியில் இவர்கள் வைத்து வருகிற போது எந்த விதமான தீய சக்திகளும் இவர்களை அண்டாது. இது ஒன்று. இரண்டாவது, குடும்ப நன்மை மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த பெண்கள் திலகமிட்டுக் கொள்வதனால் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இதை வகுத்தார்கள். அப்படி நெற்றியிலே குங்குமம் இட்டுக் கொள்கிற போது எப்பொழுதுமே இவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, குங்குமம் இட்டுக் கொள்கிற நேரத்திலே ஓம் சுமங்கலி தேவியே போற்றி சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? ஓம் சுமங்கலி தேவியே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டுதான் அந்த நெற்றியிலே குங்குமத்தை வைத்துக் கொள்ளணும். நீங்க கேட்டீங்க நெற்றி வகுட்டிலே குங்குமம் வைத்துக் கொள்வதை கேட்டீங்க. நெற்றி வகுடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெற்றி வகுடுடைய ஒரு புறம் இரண்டாக பிரிக்கிறார்கள் நெற்றியை இல்லைங்களா. ஒரு புறத்துல வந்து அவர்கள் வந்து பிறந்த வீடும், இன்னொரு புறம் வந்து அவருடைய புகுந்த வீட்டையும் குறிக்கிறது. அந்த இரண்டுக்கு நடுவிலே இவர்கள் குங்குமம் வைக்கிறார்கள். நான் பிறந்த வீடும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், நான் புகுந்த வீடும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதால் நினைத்து பிரார்த்தித்துக் கொண்டு அந்த இடத்திலே குங்குமம் வைப்பது, அதுதான் அதனுடைய தாத்பரியமா. அப்போ அவர்கள் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டுதான் நெற்றி வகுட்டிலே இரண்டு அந்த வகுட்டு பகுதியிலே அவர்கள் குங்குமத்தை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் பிறந்த வீடும் நலமாக இருக்கும், புகுந்த வீடும் நலமாக இருக்கும். ஒரு புகுந்த வீட்டுக்கு பெண் போன உடனே பிறந்த வீட்டை மறந்துட மாட்டாங்க இல்லையா, அந்த நினைவு பெண்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா. ஆகவே இரண்டு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்று பெண் வெளிப்படுத்துவதாகத்தான் அந்த குங்குமம் இப்போதைய அர்த்தம் இருக்குமா? இந்த ஒரு துளி குங்குமத்துல இவ்வளவு தாத்பரியங்கள், பொக்கேஷங்களை அடைந்து கிடக்கு. நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் ஜெயராதாங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட சகோதரருக்காக கேட்கணும் மேடம். ஓகேமா, அவருடைய பெயர்? பெயர் எஸ் லட்சுமணன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 27/9/74 மேடம். 27/9/74. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் அதிகாலை மேடம், 4:00 to 5:00 மேடம். கரெக்டா தெரியல? கரெக்டா தெரியல. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? கும்பராசி மேடம், அவிட்ட நட்சத்திரம். என்னமா கேக்குறீங்க இன்னைக்கு உங்க சகோதரருக்காக? திருமணம் கை கொடுமா, கவலையப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரமா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய சகோதரருடைய ஜாதகத்துல கடுமையான களத்திர தோஷம் இருக்குமா, சரிங்களா? அவருடைய ஜாதகம் வந்து அவர் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, கும்பராசி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மகர ராசியுடைய இறுதி நேரங்களில் அவர் பிறந்திருக்கிறாரு, அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து இந்த களத்திர தோஷம் சொல்ற மாதிரி மிக கடுமையான தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறதால்தான் திருமணம் தடைப்படுகிறது. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பரம்பரை தோஷங்களை குறிப்பிடுகிறதுமா ஜாதகம், சரிங்களா? அந்த பரம்பரை தோஷங்கள் அகல்வதை பற்றியும், என்ன வகையான தோஷங்கள் அது இருக்கிறது, முன்னோர்கள் செய்த தீய வினைகள் என்ன, இதையெல்லாம் இந்த இடத்திலே நாம் பட்டியல் போடக்கூடாது. ஒரு குடும்பத்துடைய பின்னாலே இருக்கக்கூடிய சில தீய விஷயங்களை சொல்வதை போல இருக்கும். ஆகவே இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக ஜோதிடரை நீங்கள் ஆலோசனை செய்வதுதான்.
இதற்கு முறையான பதில் கிடைப்பதற்கு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் அம்மா. யாரு பேசுறீங்க? நாங்க மன்னாரடி தாலுகாவிலிருந்து பேசுறோம்மா. சொல்லுங்க மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையன் காலாம பேசணும், திருமணம் தடைப்பட்டுகிட்டே இருக்கு. ஓகே, கூடிய விரைவிலேயே கை கொடுமா, கவலைப்படாதீங்க. அவருடைய பெயர் என்னமா? சுரேஷ். டேட் ஆஃப் பர்த்? 1985மா. தேதி மற்றும் மாதமம்மா? தேதி மற்றும் மாதம் சொல்லுங்கம்மா. மாசம் வந்து கார்த்திகை மாசம். ஓகே சார், உங்களுக்கு பிரசன்னம் மயில சொல்லிடலாமா சார்? 1985மா. 85. ஓகே மா. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? பூசம் நட்சத்திரம் கடக ராசி. ஓகே மா, பிரசன்னம். ஓகே மா, பிரசன்னம் வாயிலாகவும் சார் இப்ப உங்களுக்காகவே விடை கொடுக்க போறாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம். மா நீங்க வந்து உங்க பையனுடைய பிறந்த தேதி மாதம் சொல்ல இயலாத காரணத்தினால நாங்க வந்து பிரசனத்தின் வாயிலாக இவங்களுக்கு என்ன சிக்கல் இந்த ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கிறோம். மிக கடுமையான நாகதோஷம் இருப்பதாக இவருடைய ஜாதகம் சுட்டி காட்டுதுமா. இதுதான் முக்கியமான விஷயம், நாகதோஷம் இருப்பதாக தெரிகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வழிபட்டு வரணும். அப்படி நவக்கிரகங்களை இவரை வந்து மிக எளிமையான பரிகாரம் தான் இது. நவக்கிரகங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 18 முறை சுற்றி வர சொல்லுங்கள். இவருக்கு இருக்கக்கூடிய நாகதோஷங்கள் மெல்ல மெல்ல விலக வேண்டும். நாகதோஷம் விலகிய பிறகு வாழ்க்கையிலே தெளிவான ஒரு பாதை கிடைக்கும், திருமண விஷயம் கூடி வரும். 2024 திருமணம் நடக்க சாத்தியக்கூறுகள் உண்டு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து கார்த்திகேயன் பேசுறேன். சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்கு வேணும். அவங்க பெயர்? ஜீவிதா. டேட் ஆஃப் பர்த்? 15/6/2014. ஓகே, 15/6/2014. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 10:57 இரவு. ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகராசி உத்தரம். என்ன சார் கேக்கணும் ஜீவிதாக்காக? படிப்பு வாழ்க்கை எப்படி இருக்கு மேடம்? இரண்டுமே சூப்பரா இருக்கும் சார், கவலையே படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை உத்தராடம் நட்சத்திரத்துல உங்கள் அன்பு மகள் பிறந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை என்பது ஜாதகம் மிக சிறப்பான எதிர்காலத்தை தான் சுட்டி காட்டுது. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சந்திர திசை நடக்குது. இந்த சந்திர திசை வந்து சில உடல்நல குறைகள், சில ஞாபக மறதி போன்ற சில விஷயங்களை உருவாக்கலாம். இதெல்லாம் சின்ன வயசு, தற்காலிகமான பிரச்சனைகள் தான் ஜாதகத்தில் இருக்கு. ஆகவே இவர் கல்வியிலே முன்னேறுவார், வாழ்க்கையில சிறந்து வருவதற்கும் என்ன செய்யணும்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம வீட்டில் ஒலிக்க செய்யணும். பொதுவாகவே அன்பு நேயர்கள் அதை தெரிந்து கொள்ளணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம நல்ல நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும். அப்போ அதுக்கு வந்து அடிப்படையாக கல்வி அறிவு நன்றாக வந்தாலே வாழ்க்கையில் வந்து பிற்காலத்தில் மிகச்சிறப்பாக இருக்க முடியும். ஆகவே அந்த கல்வி வருவதற்கு என்ன செய்யணும்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அது தினமும் உங்கள் வீட்டிலே ஒலிக்க செய்யுங்கள். அது அதனுடைய அதிர்வலைகளினாலே இவர்களுக்கு வந்து நல்ல முறையில் கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும், மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹேமாமா சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் மகனுக்காக கேட்கணும், திருமணத்திற்காக கேட்கணும். எங்க பையனுக்கு. அவருடைய பெயரம்மா? ஸ்ரீதர் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 8/11/88. ஓகே மா. ராசி மற்றும் நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம், துலா ராசி மேடம். ஓகே, கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேலும் ஸ்ரீதர் சாருக்கு கை கூடும், கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது நேயர்கள் கேள்வி கேட்கிற போது நான் இதில் கொஞ்சம் டைப் பண்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து நிதானமா உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். மிக வேகமாக சொல்கிற போது அதை எங்களுக்கு வந்து அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் போகுது, சரிங்களா? கொஞ்சம் நிதானமா, அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துடாதீங்க. இவருடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்கிற போது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, ரிஷப லக்னம் துலாம் ராசியில பிறந்திருக்கிறார். அப்போ இவருடைய ஜாதக ரீதியாக இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் நடைபெறுவதற்கு இன்னைக்கு ஆண்களுக்கு பல பேருக்கு குதிரை கும்பா போயிருச்சு, பல பையன்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஆண் பெண் பிறப்பு விகிதமே நமக்கு அதை உணர்த்துகிறது, பெண்களுடைய பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே போகிறது. எத்தனை காலமாக ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமுதாயத்தில் அதற்குரிய தண்டனையை இப்பொழுது அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல தெரியுது. இதுல பெண் ஆண்களுக்கெல்லாம் திருமணம் கிடையாது. ஆனால் இந்த அன்பு நேயர் அப்படிப்பட்டவர்கள் நல்ல மனிதராக இருக்கிறார்.
இவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கு. அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்க வந்து உங்களுடைய அன்பு மகனுக்கு இங்க திருமணம் தடைப்படுகிறது. அந்த சுக்கிரனுடைய நீச்சத்தன்மை எப்பொழுது இது ஆகும்னா இதுல ஒரு பரிவர்த்தனா யோகம் இருக்கிறது. ஆகவே இவர் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இவர் சென்று வரணும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் இவர் போயிட்டு வரணும். மாதத்திலே ஒரு முறை அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வீதம், ஒரு இரண்டு மாதம் அப்ப ரெண்டு ரெண்டு முறை போக வேண்டியதாகுது. அப்படி சென்று இவர் வந்து வழிபட்டு வர சொல்லுங்கள். அங்க இந்த கோயில்ல வந்து தயிர் சாதம் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய சொல்லுங்கள். இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே போல அருகில் இருக்கக்கூடிய பெண்கள், ஏழை பெண்கள் திருமணத்துக்குரிய பருவம் வந்தும் திருமணம் நடத்துவதற்கு தாலி வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத பல குடும்பங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யுங்கள். அப்படி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற போது சுக்கிர கிரகம் இங்கு வலுப்பெறும். சுக்கிர கிரகம் வலுப்பெறுகிற போது இந்த நீச்சத்தன்மையுடைய தன்மை மாறும். அதெல்லாம் மாறணும். மாறினால்தான் இவருக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடும். ஆகவே நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்கள். 2022 ஒரு ஒளிமயமான ஆண்டாக, திருமண வரம் கிடைக்கும் ஆண்டாக இவருக்கு அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. முத்துக்கோமதி, தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, மாணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணு கண்டி கேட்கணும். அவங்க பேர் அம்மா? அவங்க பேர் பிரீத்தி. டேட் ஆஃப் பர்த்? 24/12/1994. 24/12/1994. ஓகே. பிறந்த நேரம்? காலையில 8:10 சனிக்கிழமை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், மகர லக்னம். ஓகே. என்னமா கேக்குறோம் இன்னைக்கு பிரீத்திக்காக? அருமையான ஜாதகம் சரிங்களா? பிறந்த குடும்பத்தில சில சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம், ஆனா பெண்ணுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கு. அதனால பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றின பதட்டம் கொடுக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு மனக்கவலை, மகளுக்கு வேலை கிடைக்கணுமே அப்படின்னு மிக முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு வேலை கிடைக்கணும். குடும்ப நிர்வாகத்திற்கு வந்து இரண்டு பேரும் உழைத்தால் தான் நீ குடும்பத்தை நடத்த முடியுது இல்லைங்களா? அப்போ இவருக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கணும். அந்த வேலை கிடைக்கலையே தாமதமாகதே நினைக்காதீங்க. வேலை கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. 2022 இவங்களுக்கு வேலைன்னு உங்களுடைய ஜாதகம் காட்டுகிறது. நீங்க என்ன செய்யணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் பைரவரை சனிக்கிழமை அன்று வழிபட சொல்லுங்கள். நல்ல முறையில் சில மாசங்களுக்குள்ள இப்ப வேலை கிடைச்சிருமா, ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது. அதுல வந்து இவங்களுக்கு எந்த வேலை கிடைப்பதில் உள்ள தடைகள் எல்லாம் விலகிரும். நல்ல வாழ்க்கை உண்டு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம், நான் என் பேர் தினகராஜன் மேடம், நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 18/10/2008. 10/2/78. ஓகே. பிறந்த நேரம்? ராசி வந்து மீன ராசி. ஓகே. நட்சத்திரம்? கடக லக்னம், உத்தராதித்த நட்சத்திரம். ஓகே. உங்க உங்க பிறந்த நேரம் சொல்லுங்க சார். தெரியல. காலை மேடம், காலை 6 மணி. 6 மணி. ஓகே. மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஓகே. என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. ஓகே சார், கூடிய விரைவிலேயே ஒரு அற்புதமான வரம் மாதிரி குழந்தை கைகளில் தவழும் சார். கவலையப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். இப்ப நீங்க கொடுத்த குறிப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குறிப்புகளும் உங்களுடைய லக்னம் சொல்றீங்க. நீங்க கடக லக்னம் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து மாலை நேரம் தான் இன்னைக்கு வரும் சரிங்களா? நீங்க பிறந்திருக்கிறது வந்து அந்த மாதம் தை மாதம். தை மாதத்துல கடக லக்னம் கேட்கும் போது மாலை நேரம் வரும், காலை நேரத்துல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உங்களுடைய அந்த தரவுகளில் வந்து சில தடைகள் இருக்கிறதுனால நம்ம பிரசனத்துக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்கிற போது குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயத்துல என்ன தடை இருக்கிறது அப்படின்னு உங்க ஜாதகத்தை பார்க்கிறோம். இதுல வந்து நமக்கு தனுர் உதயம் வந்து விழுகிறது. அப்போ இவருடைய ஜாதகத்துல நம்ம பார்க்கிற போது குரு பகவானுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது, இதுல வந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பெண்ணுக்கும் பிரச்சனை இருக்கு, ஆணுக்கும் பிரச்சனை இருக்கிறது இந்த ஜாதகப்படி. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஆலங்குடிக்கு சென்று
ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை வழிபடுங்கள். நல்ல முறையில் உங்களுக்கு செய்தி வந்து சேரும், உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் உண்டு. இதுல வந்து பொதுவாக ஆலோசனை சொல்ல வேண்டாம், தத்து குழந்தை பிராப்திக்கும் ஏற்ற ஜாதகம் இந்த ஜாதகம், புரிந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. அழைப்பிற்கு நன்றி. சார், டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க சார். அதாவது நிறைய அன்பர்கள் இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் பார்க்கிறோம், திருமணத்திற்கு வந்து பொருத்தம் பார்ப்பது என்பது மிக அவசியம். திருமணத்துல வந்து இப்போ ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரம், ஒரு அவிட்ட நட்சத்திரம் சேர்க்கிறோம் அப்படின்னா அப்ப ரஜு தட்டுது அப்படிங்கிற பல விஷயங்கள் கவலைப்படுறோம். ஜாதகத்தில் மேல் போக்காக திருமண பொருத்தம் பார்க்காமல் கட்டங்கள் ரீதியாக திருமண பொருத்தம் பார்க்க நல்லது. நல்ல முறையில் திருமணம் கூடி வருவதற்கு நரசிம்மர் வழிபாடு செய்யணுமா? பொதுவாகவே நரசிம்மரை வழிபட்டு வருகிற போது நிறைய பேர் திருமண தடைகளை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நரசிம்மர் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு வரக்கூடிய திருமண தடைகளை போக்கி நல்ல முறையில் திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தீய வினைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் போக்கும், பாரம்பரியமாக சில தோஷங்கள் இருந்தது குடும்பத்தில் அப்படின்னாலும் போய்க்கிறோம். ஆகவே நரசிம்மரை வழிபடுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முறையாக கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.